ஹலோ சேலஞ்சஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த இமேஜில் ஒரு ஆஃபீஸில் மூணு பேர் இருக்காங்க. அந்த மூணு பேரில் ஒருத்தர் தான் பாஸ். அந்த பாஸ் யாருன்னு நீங்கள் தான் கண்டுபிடிக்க போகிறீங்க. இதை கண்டுபிடிக்க உங்களுக்கு 10 seconds டைம் தரேன். அந்த 10 seconds கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் டைம் ஸ்டார்ட்ஸ் நாவ். டைம்ஸ் ஆஃப் பாஸ் யாருன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. பர்சன் சி தான் உண்மையான பாஸ், ஏன்னா அவரோட கோட் தான் பர்சன் ஏ கிட்ட இருக்க சேர்ல இருக்கு. பர்சன் ஏ தான் அவரோட சேர்ல உட்காந்துருக்காரு. உண்மையான பாஸ் வந்ததும் எந்திரிச்சிட்டாரு. நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த இமேஜ்ல ஒரு ஃபேமிலி இருக்காங்க. அந்த ஃபேமிலியில அம்மா, அப்பா, ரெண்டு பசங்க, ஒரு பொண்ணு இருக்காங்க. இந்த ஃபேமிலியில ஒருத்தர் வேர்வுல்ஃப். அந்த வேர்வுல்ஃப் யாருன்னு நீங்க தான் கண்டுபிடிக்க போறீங்க. இந்த இமேஜ்ல கொடுத்துருக்க டீடைல்ஸ் எல்லாம் நல்லா பார்த்து அந்த வேர்வுல்ஃப் யாருன்னு நீங்க தான் கண்டுபிடிக்க போறீங்க. வேர்வுல்ஃப் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. கரெக்ட் ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு 10 seconds டைம் தரேன். உங்க டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். டைம்ஸ் ஆஃப் கரெக்ட் ஆன்சர் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு லைக் போட்டுருங்க. நீங்கள் ஏன்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கங்க்ராட்ஸ், அதுதான் கரெக்ட் ஆன்சர். ஏன்னா அந்த பொண்ணோட கண் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த பொண்ணு நார்மல் ஹியூமன் பீயிங் கண் மாதிரி இருக்காது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இமேஜில் 4 kids இருக்காங்க. அதில் ஒரு கிட்ட யாரோ கீழே தள்ளி விட்டு கொண்டுட்டாங்க. அந்த கில்லர் யாருன்னு தான் நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. இந்த இமேஜில் இருக்கிற டீட்டெயில்ஸை நல்லா பார்த்துட்டு அந்த கில்லர் யாருன்னு கண்டுபிடிச்சி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை கண்டுபிடிக்க உங்களுக்கு 10 seconds டைம் தரேன். உங்கள் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். டைம்ஸ் ஆஃப் நீங்கள் சீனு கமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கங்க்ராட்ஸ், சீ தான் கரெக்ட் ஆன்சர். அவர் போட்டிருக்க ஷர்ட்டில் சில பீஸ் மிஸ் ஆகுது. அந்த மிஸ்ஸிங் பீஸ் இறந்து கிடக்கிற அந்த பொண்ணோட கையில் இருக்குது. ஸோ சீ தான் தள்ளிவிட்டு கொண்டிருக்காரு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த இமேஜில் ஒரு கப்புளுக்கு மேரேஜ் ஆகுது. இதில் அந்த கப்புள் மட்டும் இல்லாமல் கப்புளோட ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க. ஆனால் இந்த 5 பேரத்தில் ஒருத்தர் ஏலியன். அந்த ஏலியன் யாருன்னு நீங்கள் தான் கண்டுபிடிச்சி கமெண்ட்டில் சொல்ல போகிறீங்க. இமேஜில் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸை நல்லா பார்த்து கரெக்ட் ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். இதை கண்டுபிடிக்க உங்களுக்கு நான் 10 seconds டைம் தரேன். உங்கள் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். டைம்ஸ் ஆஃப் பர்சன் சி தான் ஏலியன், ஏன்னா இவங்களுக்கு 3 கைகள் இருக்கு. இப்போ ஷோ பண்ணியிருக்க இமேஜில் 2 mother அங்கே கிட்ஸு கூட வெளியே போயிருக்காங்க. இதில் ஒரு மதர் பண்ணுறது ரொம்ப தப்பு. அது லெஃப்ட் சைடில் இருக்கிற மதரா இல்லை ரைட் சைடில் இருக்கிற மதரானு நீங்கள் தான் கமெண்ட் பண்ண போகிறீங்க. உங்கள் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். டைம்ஸ் ஆஃப் நீங்கள் மதர் ஏ பண்ணுறது தான் தப்பு அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா கங்க்ராட்ஸ், ஏன்னா 7 இருக்கிற குழந்தைக்கு எந்த சன் ப்ரொடெக்ஷனும் இல்லாமல் வெளியில் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. இந்த இமேஜில் 2 குழந்தைங்க பீச்சில் அழகாக விளையாண்டுட்டு இருக்காங்க. அதில் 3 ladies வந்துட்டு இது என்னோட குழந்தைங்க அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இந்த குழந்தைங்களோட உண்மையான அம்மா யாருன்னு நீங்கள் தான் கண்டுபிடிச்சி சொல்ல போகிறீங்க. இமேஜில் இருக்க டீட்டெயில்ஸை நல்லா பார்த்துட்டு இவங்களோட அம்மா யாருன்னு கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்கள். இதை கண்டுபிடிக்க உங்களுக்கு 10 seconds டைம் தரேன். உங்கள் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். டைம்ஸ் ஆஃப் உங்கள் ஆன்சர் சீனா கரெக்ட், ஏன்னா அந்த குழந்தைங்களோட கையில் இருக்க மார்க் அந்த விமன் சீ கிட்டேயும் இருக்குது. அண்ட் அந்த விமன் சீ தான் 2 ஐஸ்கிரீம் வாங்கியிருக்காங்க. ஸோ 2 குழந்தைகளுக்கும் கொடுக்கறதுக்காக. நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த இமேஜில் 2 விமன்ஸ் இருக்காங்க. அதில் 1 விமன் தான் நாய் வளர்த்துறாங்க. அந்த நாய் வளர்த்துற விமன் யாருன்றத நீங்கள் தான் இமேஜை நல்லா பார்த்து கண்டுபிடிச்சி சொல்ல போகிறீங்க. இதை கண்டுபிடிக்க நான் உங்களுக்கு 10 seconds டைம் தரேன். உங்கள் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். கரெக்ட் ஆன்சரை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஆன்சர் ஏனா கங்க்ராட்ஸ். அந்த விமன் ஏகிட்ட இருக்க ஷூவை பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். அந்த டாகு நல்லா கடிச்சு கொதறி வச்சுருக்கோம். இந்த இமேஜில் 3 students இருக்காங்க. அதில் 1 student கோஸ்ட். அந்த கோஸ்ட் ஸ்டூடெண்ட் யாருன்னு நீங்கள் தான் கரெக்டாக கண்டுபிடிச்சி கமெண்ட்டில் சொல்ல போகிறீங்க. இதை கண்டுபிடிக்க உங்களுக்கு 10 seconds டைம் தரேன். உங்கள் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். டைம்ஸ் ஆஃப் கரெக்ட் ஆன்சரை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஆன்சர் பினா கங்க்ராட்ஸ், பி தான் கரெக்ட் ஆன்சர். ஏன்னா அந்த ஸ்டூடெண்ட் பிக்கு தான் ஷேடோவே இல்லை, ஏன்னா அவன் தான் கோஸ்ட்.
இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த இமேஜில் ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு கிளீனர், பிரின்சிபல் இருக்காங்க. அந்த பிரின்சிபலை யாரும் நரபலி பண்ணி கொண்டுருக்காங்க. அந்த கொலையாளி யாருன்னு தான் நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. இமேஜில் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாம் நல்லா பார்த்துட்டு கரெக்ட் ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். இதை கண்டுபிடிக்க உங்களுக்கு 10 seconds டைம் தரேன். உங்கள் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். கரெக்ட் ஆன்சரை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி இந்த பசில்ஸ் எல்லாம் சால்வ் பண்ண முடியுமான்னு சேலஞ்ச் பண்ணி பாருங்கள். உங்கள் ஆன்சர் சீனா கங்க்ராட்ஸ், சி தான் கில்லர். ஏன்னா அவரோட பேண்ட்டில் பிளட் மார்க்ஸ் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் அந்த நரபலி பண்ண சிம்பிள்ஸ் அவரோட கேப்லேயும் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த இமேஜில் ஒரு கிட்டும் ரெண்டு விமனும் தண்ணிக்குள்ளே இருக்காங்க. இதில் ரெண்டு பேரும் நான் தான் இந்த பையனோட அம்மானு சொல்லிகிட்டு இருக்காங்க. இமேஜில் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ்லாம் நல்லா பார்த்துட்டு இந்த பையனோட உண்மையான அம்மா யாருன்னு கண்டுபிடிச்சி கமெண்ட்டில் சொல்ல போகிறீங்க. இதை கண்டுபிடிக்க உங்களுக்கு நான் 10 seconds டைம் தரேன். உங்கள் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். டைம்ஸ் அப். உங்கள் ஆன்சர் ஏனா கரெக்ட். ஏன்னா தண்ணிக்குள்ளே இருந்தாலும் அந்த பையன் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கான். ஆனால் விமன் பி மூச்சு விடுறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவன் விமன் ஏவோட சொன்னால் தான் இருக்கணும். உங்களால் எல்லா பசலும் சால்வ் பண்ண முடியலன்னு நினைக்கிறீங்கன்னா கவலையே படாதீங்க. உங்களுக்காக இன்னும் நிறைய பசல்ஸ் காத்துட்ருக்கு. நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான், இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை சேலஞ்சர்ஸ்.